வெல்கம் டு ஆதியான் சின்னையா சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சொப்பு ஜாமான் தான் பார்க்க போகிறோம். நம்ம முதலே உங்களுக்கு போட்டிருப்பேன் இல்லையா சொப்பு ஜாமான்களா, அதுதான் ஒன்று ஒன்றா இப்போ எடுத்து காமிக்க போகிறோம். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு கேஸ் அடுப்பு கொடுத்துருக்காங்க சிலிண்டரோட. இது வந்து வயர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது வந்து சும்மா கட்டி போட்டிருக்காங்க நீங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக சீனி தீத்தூள்லாம் போட்டுச்சுக்கோம் இல்லையா, அதுதான் இது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, குடம் தான் பார்க்க போகிறோம். குட்டி உண்டா அழகாக இருக்குது இந்த குடம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், ஜல்லடை தான் பார்க்க போகிறோம். ஏதாச்சும் நம்ம வந்து சலிக்கணும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து சலிச்சுக்கலாம். இப்போ காய்கறி கழுவணும் அதில் வந்து இது வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏதாச்சும் இட்லி இதெல்லாம் பண்ணுறோம்னா அதுக்குள்ளே சின்ன சின்னதாக போட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அஞ்சீரி பெட்டி மாதிரி இருக்குது. நம்ம சின்ன சின்னதாக வைக்கணும்னு நினைக்கிறேன் கவர் போட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது, அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிட்ற பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நார்மல் பிளேட்டு. ஏதாச்சும் டீலாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு காஃபி கப் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது நார்மல் கப், ரவுண்ட் கப் மாதிரி இருக்குது. இது வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த கப் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சட்டி தான் பார்க்க போகிறோம், வடைச்சட்டி இது, அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, பால் கிண்ணம் தான் பார்க்க போகிறோம். பால் கிண்ணம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பால் கிண்ணம் தான், தெரியும்ல உங்களுக்கு அது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில்வரில் இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தண்ணிலாம் ஊற்றி வைப்போம் இல்லையா, தண்ணி ஊற்றணும்னா நமக்கு தேவையான தண்ணியான எப்படி திருப்பி கட்டணும்னா தண்ணி வரும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குக்கர் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாக் இப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்க. இது வந்து க்ளோஸு, அதே மாதிரி இப்படி வேணும்னா இது வந்து ஓப்பனு. இதுதான் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வடைச்சட்டி. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹாட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இரும்பு சட்டி மாதிரியே ஒரு தோசைக்கல் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சின்னதாக வடைசட்டி, வடைசட்டி பிரியாணிலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சட்டி மூணு செட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார். இந்த மிக்ஸி ஜாரோட கிடைக்குது, உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுவும் சேவ் பண்ணுறது தான். குட்டி உண்டு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி சேவ் பண்ணுறதுல ரெண்டு கிண்ணம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே வச்சு. ஓகே, இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பரம்பரை பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி கட்டை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா நம்ம எப்படி நார்மல் சப்பாத்தி இருக்கும் போது அப்படி தான் இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. நல்லா தேய்ச்சிக்கிறது, சவுண்டு வேற நல்லா வருது. அண்ட் தென் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் கொடுத்துருக்காங்க, குட்டி உண்டாக இருக்குது, நம்மளாம் உட்கார முடியாது, இதில் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், சின்னதாக ஒரு கப்பு தான் பார்க்க போகிறோம் பிளாஸ்டிக்கில். நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த சோர்லாம் வைப்போம் இல்லையா, இந்த மாதிரி இந்த சோர் தரண்டி அது வந்து கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இடுக்கி கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா மத்து கொடுத்துருக்காங்க, இப்படி கொஞ்சம் நசுக்கிற மாதிரி மத்து மத்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு எனக்கு தெரியல, இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிகரண்டி. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா தோசைக்கல், தோசை கரண்டி. தோசைக்கல் மேலே மடக்கும் இல்லையா, அதுதான் தோசை கரண்டி. அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் தூக்குவாளி, இப்படி வந்து அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பீரோ தான் பார்க்க போகிறோம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் தெரியுது. இந்த இதை ஓப்பன் பண்ணோம்னா காசுலாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதை இழுக்கலாம், இழுத்து மாட்டிக்கலாம். பீரோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற பார்க்குறதுன்னா ஃப்ரிட்ஜு தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரிட்ஜு, வாங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுதான் ஃப்ரிட்ஜு, இதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இதுக்குள்ள வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து கீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் காய்கறியெலாம் வச்சு கொடுப்போம்ல, அதை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய், அடுத்த வீடியோவில் உங்களை பார்த்துக்கிறேன்.